இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே நரகம் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு வேத பாடத்தை நான் நடத்தும்படியாக விரும்புகின்றேன். நரகம் நித்திய வாசஸ்தலங்கள் மனிதனுக்கு இரண்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாசஸ்தலங்களில் ஒன்று தேவனோடு வாழ்வது, இன்னொன்று தேவனுக்கு சத்துருவாய் மாறிப்போன பிசாசோடும் அவனுடைய தூதர்களோடும் வாழ்வது. இதை இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்திலே நாமும் வாசம் பண்ணுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நரகம் என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய வாசஸ்தலத்துக்கு நிச்சயமாக போய்விடக் கூடாது. ஆகவே இன்றைக்கு அந்த நரகம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற சில விபரங்களை நான் வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் தயவாய் கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்றால் நாம் போகக்கூடாத இடம், அதனுடைய பயங்கரத்தை, அதனுடைய காரியத்தை நாம் அறியும் பொழுதுதான் ஐயோ ஒரு பொழுதும் அங்கே போய்விடக் கூடாது என்ற உணர்வு நமக்கு உண்டாகும். இயேசு கிறிஸ்து அடிக்கடி நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். பல வார்த்தைகளிலே நீ இப்படி வாழ்ந்தால் நரகத்துக்கு தான் போவாய் என்று திட்டமாக பேசியிருக்கிறார். ஆகவே நாம் போகின்ற பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் அதிகமாய் அறிய வேண்டும். அதே வேளையிலே நாம் போகக்கூடாத இந்த நரகத்தை குறித்தும் சில முக்கிய விஷயங்களை நாம் அறிந்தே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த நரகம் என்கிறதை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 9:17 சொல்லுகிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே இருப்பார்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நரகத்தை குறித்த வெளிப்பாடு தேவ பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது. சங்கீதக்காரன் பாடுகிறார், துன்மார்க்கர்கள் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகள் நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்லி. இந்த நரகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு சில தலைப்புகளின் கீழாக நான் இதை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். முதலாவதாக வேதாகமத்தில் காணப்படும் தண்டனை ஸ்தலங்கள். வேதாகமத்தில் காணப்படும் தண்டனை ஸ்தலங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதாகமத்தில் காணப்படுகின்ற தண்டனை ஸ்தலங்களை மூன்று சிறு தலைப்புகள் கூடாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது தற்காலிக தண்டனை ஸ்தலங்கள். வேத புஸ்தகம் நமக்கு கூறுகின்ற தற்காலிக தண்டனை ஸ்தலங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று லூக்கா 16:23 இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐஸ்வர்யவான் மரித்து தன் கண்களை திறந்த பொழுது அவன் பாதாளத்தில் இருந்தான் என்று சொன்னார். பாதாளம், பாதாளம் என்பது ஒரு மனிதன் மரித்து செல்லுகின்ற ஒரு அந்த ஆத்மா செல்லுகின்ற இடம். எந்த மனிதன் கிறிஸ்துவின் மீட்பை பெறாத மனிதன், கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் உண்டான ஆத்ம ரட்சிப்பாகிய மீட்பை பெற்றவர்கள் பரதீசுக்கு செல்லுவார்கள். லாசரு மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஆகவே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் பரதீசிலே ஆபிரகாம் மடியிலே இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே அவள் இருப்பார்கள். அதுவும் தற்காலிக ஸ்தலம், இயேசுவின் வருகை மட்டும் அவர்கள் இருக்கின்ற ஸ்தலம். அதே போல இயேசு அல்லாதவர்கள், இயேசுவினுடைய இந்த ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்காக வேண்டி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவர்களுக்காக என்று அல்ல,
அனைத்து உலக மனிதர்களுக்கும் ஒரே ஒரு இரட்சகர் தான் உண்டு. எத்தனை மதங்கள், எத்தனை மார்க்கங்கள், வழிமுறைகள், விசுவாசங்கள் எல்லாம் பேசலாம். ஆனால் நம்மை படைத்தவர் ஒருவர் தான். அவரே பரலோகத்தின் பிதாவானவர். அவர் நமக்காக முழு மனுக்குலத்துக்காக ஏற்படுத்தின இரட்சகர் ஒருவர் தான். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தான் கல்வாரி சிலுவையிலே நம்ம எல்லாருடைய பாவங்களை தன்மேல் சுமந்து தாம் நமக்காக மரித்து அந்த பாவ நிவாரண பலியாக அவர் தன்னையே அர்ப்பணித்து எல்லாருக்கும் பாவத்திலிருந்து நிவாரணத்தை, பாவ மன்னிப்பை, பாவ மன்னிப்பாகிய ஆத்மீக மீட்பை நமக்கு உண்டு பண்ணி தந்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த இரட்சிப்பை பெறாதவர்கள் அவர்களுக்கு அடுத்து ஒரு நித்திய நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு வரைக்கும் அந்த ஆத்மாக்கள் போய் தங்கி இருக்கக்கூடிய இந்த தற்காலிக தண்டனை ஸ்தலத்துக்கு பேர் தான் பாதாளம். இந்த லூக்கா 16:23 பார்க்கிறோம், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. பாதாளத்துக்கு போனாலே வேதனை தான், தற்காலிக தண்டனை ஸ்தலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதாளம் என்ற வார்த்தைக்கு ஷியோல் என்கிற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷியோல், இதனுடைய கிரேக்க பதம் ஹேட்ஸ் என்பதாகும். ஹேட்ஸ் என்பதாகும். இந்த பதங்கள் வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்காலிக தண்டனை ஸ்தலத்தை இது காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த தற்காலிக தண்டனை ஸ்தலத்தில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:3 அதை பார்க்கிறோம். பாதாள குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாள குழி, பாட்டம்லெஸ் பிட், ஒரு முடிவு காண முடியாத அல்லது அந்தமே இல்லாத ஒரு குழி, பாதாள குழி. அதற்கு கிரேக்க பாஷையிலே எபிஸ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். போடுறீங்களா வார்த்தையை? பிரைஸ் தி லார்ட். எபிஸ் ABYSS என்கிற கிரேக்க வார்த்தை அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபிஸ் என்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். சாத்தானை அல்லது பிசாசானவனை 1000 வருட அரசாட்சி காலத்திலே 1000 ஆண்டுகள் அடைத்து வைக்கின்ற ஒரு சிறைச்சாலை போல அதை கர்த்தர் பயன்படுத்த போகிறார் என்பதை இந்த வெளிப்படுத்தல் 20:3 நமக்கு தெரிவிக்கின்றன. அதோடு கூட லூக்கா சுவிசேஷம் 8:31 அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை கர்த்தர் விடுதலையாக்கும் பொழுது அந்த பிசாசுகள் சேர்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்கின்றன, இயேசுவிடத்திலே கேட்கின்றன, எங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன், எங்களை இப்ப நீர் பாதாளத்துக்கு அனுப்பிவிடாதையும். அங்கேயும் எபிஸ் என்கிற அந்த வார்த்தை, அந்த பாதாள குழிக்கு எங்களை இப்பொழுது அனுப்பிவிடாதையும் என்று சொல்லி அவைகள் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 9:1 பார்க்கும் பொழுது அங்கே அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தின் நடுவிலே கர்த்தர் பாதாள குழியிலிருந்து ஒரு கூட்டம் ஆவிகளை திறந்து விடுகிறார். வெட்டுக்கிளிகளுக்கொத்த மகா பயங்கரமான பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய, மனுஷனை தாக்கக்கூடிய அந்த ஆவிகள், அவைகளை குறித்து சொல்லும் பொழுதும் அங்கே எபிஸ் என்கிற இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 11:1 அதனுடைய தலைவனை பற்றி சொல்லி இருக்கிறது. எபிரே பாஷையிலே அபத்தோன், கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்று பெயர் கொண்டவன் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப அந்த ஒரு கூட்டம் ஆவிகள் ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த இவைகளும் அந்த பிசாசுகள் வைக்கப்பட்டிருக்கின்ற குறிப்பிட்ட இடங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு
ஆயிரம் வருஷ அரசாட்சியில் வைக்கப்பட போகிற ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் என்றும் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவைகள்தான் இந்த தற்காலிக தண்டனை ஸ்தலங்கள். இனி பாருங்கள், அடுத்ததாக ஒரு தலைப்பை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த தற்காலிக தண்டனை ஸ்தலங்கள் என்று ஒன்றை சொன்னேன், அடுத்தது தற்காலிக தண்டனை நிலைகள். நிலைகள், தற்காலிக தண்டனை நிலைகள், ஸ்டேட்டஸ், அந்த நிலைகள். இப்ப பாருங்க, இப்படியும் பைபிள்ல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம பார்க்கும்போது, சாரி, ரெண்டு பேதுரு 2:4 அதிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார். இதனுடைய தெளிவான அர்த்தம், அதனுடைய கிரேக்க பதம் டார்டரஸ், TARTARUS, டார்டரஸ். இது மட்டும் ஒரு ஸ்பெஷல் நேமாக இந்த இடத்திலே வருகிறது. இதுல இதனுடைய அர்த்தம் அந்தகார சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலை, அவர்கள் நரகத்திலே தள்ளப்பட போகிறார்கள், அதற்காக நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது அந்நாட்களிலே அந்த அபிஷேகம் பெற்ற கேருபா இருந்த லூசிபர், அதிகாலையின் விடிவெள்ளியா இருந்தவன், அவனும் அவனோடு கூட ஒரு கூட்டம் தூதர்கள், அவெல்லாம் பாவம் செய்த தூதர்கள், அவர்கள் விழுந்து போன பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பு, நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள். அதனாலதான் நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் உண்டு பண்ணப்பட்ட இடம் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. அப்ப அந்த பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும், ஆனால் இப்பொழுது அவைகளை அந்தகார சங்கிலிகளிலே கட்டி அந்த நரகம் என்கிற தண்டனை அனுபவிக்கக்கூடிய நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தி வைத்திருக்கிறார். ஆனா அந்த பிசாசின் ஆவிகள் சில கிரியைகளை பூமியில செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவைகள் முழு விடுதலையோடு செயல்படவே முடியாது. ஒரு தேவ தூதனுக்கு இருக்கிற வல்லமை அவைகளுக்கு இல்லை. அவைகள் அந்தகார சங்கிலிகளால் கட்டப்பட்டவைகளாக, தலையிலே நியாய தீர்ப்பை சுமந்தவைகளாக, நரக ஆக்கினைக்கு உரியவைகளாக, இப்பொழுதும் பல வேளைகளில் அந்த வேதனைகளை சுமந்து திரிகிறவைகளாய் அந்த ஆவிகள் காணப்படுகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதை நான் ஒரு இடம் என்று சொல்லுவதற்கு பதில் ஒரு நிலை என்று சொன்னேன். டார்டரஸ் என்று சொல்லும் பொழுது அந்தகார சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட ஒரு நிலை. அதே காரியத்தை யூதாவின் நிருபத்திலும் நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யூதாவின் நிருபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 6வது வசனம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இங்கேயும் நாம் பார்க்கிறோம், இதே சேம் காரியம்தான். இந்த ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறது. அன்றைக்கு விழுந்து போன தூதர்களை ஆண்டவர் அந்தகார சங்கிலிகளாலே கட்டப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் சில செயல்பாடுகளுக்கு அனுமதியோடு கூட வைத்திருக்கிறார். எனவே இதுதான் தற்காலிக தண்டனை நிலை என்று நான் சொன்னது. இனி நாம் பார்க்க போகிறது 3வதாக, நிரந்தர தண்டனை ஸ்தலம் அல்லது நித்திய தண்டனை ஸ்தலம். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14-15 வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இங்கே சொல்லியிருக்கிறது அக்கினி கடல், லேக் ஆஃப் ஃபயர், அல்லது நரகம், ஹெல். இந்த ரெண்டு வார்த்தையும் இதைத்தான் குறிக்கிறது. இதற்கு கிரேக்க பதம் கெஹென்னா, ஜிஇஹெச்இ
NNA Gehenna இதுதான் நித்திய தண்டனை ஸ்தலம் அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுடைய வாழ்விலே அவர்கள் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரட்சிப்புகள் வராவிட்டால் மரித்த உடனே அவருடைய ஆத்மா அந்த ஹேட்ஸ் அல்லது ஷியோல் என்று சொல்லப்படுகிற பாதாளத்திலே போயிருக்கின்றது வேதனை அடைகின்றது பிறகு நித்திய நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே அவைகள் எழுப்பப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு பிறகு இந்த லேக் ஆஃப் ஃபயர் அல்லது ஹெல் என்று சொல்லப்படுகிற அக்னி கடல் அல்லது நரகம் என்று சொல்லப்படுகிற நித்திய தண்டனை ஸ்தலத்திற்கு வாதிக்கப்படும்படி அவைகள் செல்ல இருக்கின்றன எனவே அன்புக்குரியவர்களே இந்த நரகத்திற்கு நாம் தப்ப வேண்டும் மத்தேயு 18:9 எரி நரகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சங்கீதம் 9:17 நரகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இந்த ககன்னா என்று சொல்லக்கூடிய அக்கினியும் கந்தகமும் ஓயாமல் எரிகின்ற அந்த நிரந்தர நித்திய ஆக்கினை ஸ்தலமாக இருக்கின்றது எனவே இவைகளை நாம் புரிந்து கொள்வோமாக இன்றைக்கு நமது வாழ்விலே இந்த பயங்கரமான நரகத்திற்கு நாம் போய்விடக் கூடாது என்பதிலே மிக மிக கவனமுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது இரண்டாவதாக இன்னொரு தலைப்பின் கீழே சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நரகத்தை பற்றி பைபிள் பல பெயர்களை பயன்படுத்தி சொல்லி இருக்கிறது ஆகவே நரகத்தின் பல பெயர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் 9:17 நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 18:9 எரி நரகம் ஹெல் ஆஃப் ஃபயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ககன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது மார்க்கு 9:47 நரக அக்கினி ஹெல் என்று சொல்லியிருக்க ககன்னா உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு நீ ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்து விடு ரெண்டு கண்ணோடு இந்த நரக அக்கினியிலே போய்விடாதே என்று இயேசு கூறியிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான்காவதாக மத்தேயு 13:42 50 ஆகிய வசனத்திலும் அக்கினி சூளை என்று சொல்லி இருக்கிறது களைகளை தேவதூதர்கள் பிடுங்கி அந்த அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த அக்கினி சூளையிலே போடுவார்கள் அங்கே அலறல் அங்கே பற்கடிப்பு அங்கே அழுகை உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறது ஃபர்னஸ் ஆஃப் ஃபயர் அதுவும் இந்த லேக் ஆஃப் ஃபயர் அல்லது அக்கினி கடலைத்தான் குறிக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் லூக்கா 16:24 அக்கினி ஜுவாலை என்று சொல்லி இருக்கிறது ஐஸ்வர்யவான் இந்த அக்கினி ஜுவாலையில் கிடந்து அவன் வேதனைப்பட்டான் அது பாதாளத்தினுடைய அக்கினி ஜுவாலை ஹேட்ஸ் அல்லது ஷியோலுடைய அக்கினி ஜுவாலை என்பதை பார்க்கிறோம் அடுத்ததாக மார்க்கு 9:43-48 வசனங்களிலே அவியாத அக்கினி அங்கே அவியாத அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கையை தரித்து போடு அந்த கையை பாவம் செய்ய நீ இடம் கொடுக்காத அதோடு அந்த கை இல்லாமலே நீ வாழ்ந்து பரலோகத்துக்கு வந்து சேரு பாவம் செய்து ரெண்டு கைகளோடு நீ அந்த அவியாத அக்கினிக்குள்ளே போய்விடாத என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அடுத்ததாக மத்தேயு 18:8 இயேசு சொல்லும் பொழுது நித்திய அக்கினி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் எவர் லாஸ்டிங் ஃபயர் நித்திய அக்கினி இதே காரியம்தான் உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் நீ அந்த காலை அந்த கையை தரித்து போடு நீ ஒற்றை கையோடு காலோடு பரலோகம் வந்து சேரு ரெண்டு கைகளோடு நீ ஏன் அந்த நித்திய அக்கினிக்கு போக வேண்டும் என்று இயேசு எச்சரித்ததை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக வெளிப்படுத்தல் 19:20 அப்புறம் 20:10 14:15 ஆகிய வசனங்கள் 21:8 இதெல்லாம் பார்க்கும் பொழுது அக்கினி கடல் என்ற வார்த்தை இருக்கிறது லேக் ஆஃப் ஃபயர் அக்கினி கடல் என்ற வார்த்தை இது அந்த ககன்னா
அந்த நித்திய தண்டனை வாசஸ்தலத்தை கூறுகிறது. இன்னும் மத்தேயு 8:12 புறம்பான இருளிலே இருப்பார்கள். அவுட்டர் டார்க்னஸ், புறம்பான இருள். எப்பொழுதுமே நரகம் இருள் நிறைந்தது, பாதாளம் இருள் நிறைந்த இடம். ஆகவேதான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக யூதா 13 காரிருள் என்று சொல்லி இருக்கிறது. 2 பேதுரு 2:17 காரிருள் என்ற வார்த்தை. நரகம் பாதாளம் இவைகள் எப்பொழுதுமே இருளும் காரிருளுமான இடங்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயர் 1:10 நித்திய அழிவாகிய தண்டனை என்று சொல்லி இருக்கிறது. எவர் லாஸ்டிங் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லி இருக்கிறது. நித்திய அழிவாகிய தண்டனை, அது திடீரென்று முடிந்து போகக்கூடியதில்லை. நித்தியமான ஒரு ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அது உண்டாகிக்கொண்டே இருக்கும். அந்த வேதனைக்கு முடிவே இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மத்தேயு 25:46 நித்திய ஆக்கினை, எட்டர்னல் பனிஷ்மெண்ட், எட்டர்னல் பனிஷ்மெண்ட், நித்திய ஆக்கினை, பயங்கரமான உபாதிக்கிற இடம், டார்மெண்டிங் பிளேஸ், அப்படிப்பட்ட பயங்கரமான இடம். எனவே இந்த பாதாளத்தை பற்றியும் இந்த நரகத்தை பற்றியும் பல்வேறு வார்த்தைகள், 12 வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொன்னேன். நரகம், அப்புறம் எரி நரகம், நரக அக்கினி, அக்கினி சூளை, அக்கினி ஜுவாலை, அவியாத அக்கினி, நித்திய அக்கினி, அக்கினி கடல், புறம்பான இருள், காரிருள், நித்திய அழிவாகிய தண்டனை, நித்திய ஆக்கினை. இந்த 12 வார்த்தைகளும் யாருக்காவது சந்தோஷமாக இருக்கிறதா? உங்களில் யாருக்காவது சந்தோஷமாக இருக்கிறதா? இருக்கவே முடியாது. அந்த பயங்கரம் நமக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அது வேண்டாம் என்று தீர்மானிக்கிற நிலையில் இன்று நாம் ஜீவனோடு இருந்து கொண்டிருப்பது பாக்கியம். வசனங்களை சத்தியத்தை அறிகின்ற வாய்ப்பு கிடைத்தது பாக்கியம். நிச்சயம் இன்றைக்கு என்னுடைய ஆத்மா அந்த நரகத்து போகக்கூடாது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி செய்யணும். என்னுடைய ஆத்மா அங்க போகக்கூடாது என்பதில் அவரவர் தெளிவா உறுதி செய்யணும். அல்லேலூயா. தொடர்ந்து நான் சொல்லும் பொழுது அவருடைய வழிமுறைகளையும் சொல்லுவேன். 3வது ஒரு தலைப்பாக இந்த நரகத்தின் கலவைகள், நரகத்தின் கலவை, இன்கிரீடியன்ஸ் ஆஃப் ஹெல். நரகத்தில் என்ன இருக்கு, அதிலே ஒரு 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 1, ஏற்கனவே வாஸ்த வசனங்கள் பார்த்த வசனங்கள் தான். வெளிப்படுத்தல் 19:20 அக்கினி, அக்கினி இருக்கிறது. அடுத்தது வெளிப்படுத்தல் 14:10, 20:10, 21:8 அப்புறம் இவைகளிலெல்லாம் கந்தகம் கூட இருக்கு. அக்கினியும் கந்தகமும், இந்த சல்ஃபர் என்று சொல்லுவது எரிவு, அக்கினி எரிவதற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருப்பது. அடுத்தது அது இட் ப்ரொடியூசஸ் எனார்மஸ் ஹீட், அதிகமான சூட்டை கலப்பக்கூடியது. அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு கூட இந்த கந்தகமும் சேரும் பொழுது அது இன்னும் இந்த அக்கினி பயங்கரமா எரிவதற்கு துணை செய்கிறது. அதோடு கூட அந்த சூட்டை பன்மடங்கு பெரிதாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இந்த அக்கினியும் கந்தகமும் என்று சொல்லுவது. ஆதியாகமம் 19:24 சோதோம் கொமோராவிலே அக்கினியும் கந்தகமும் தேவனால் ஊற்றப்பட்டது, பட்டணமே அழிந்தது. சங்கீதம் 11:6 அக்கினி கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் துன்மார்க்கர் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு என்று எழுதியிருக்கிறது. உலகத்திலே பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழுகிறவன் பாவத்தை இனிப்பாக குடித்து கொண்டு இருப்பான். ஆனால் பைபிள் சொல்லுது அவனுக்கு கடைசியில் அவனுக்கு பாத்திரத்தின் பங்கு என்ன தெரியுமா? அவன் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு என்ன தெரியுமா? அக்கினி கந்தகம்,
கடுங்கோடை கொந்தளிப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தப்பு செய்றவர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் பாவம் செய்யக்கூடாது அக்கிரமம் அநியாயம் அசுத்தம் அநீதி செய்யக்கூடாது போதையினால் உங்கள் சரீரத்தை கெடுக்க கூடாது கொலைவாதகம் வேசித்தனம் விபச்சாரம் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சரீர ஒழுங்குகளை மீறி நடக்க கூடாது கர்த்தரை தான் ஆராதிக்கணும் அவரை தவிர வேறொரு பொருளை உண்டு பண்ணி ஆராதிக்க கூடாது வேறொரு மனிதனை ஆராதிக்க கூடாது இதெல்லாம் நம்மை படைத்த தேவனுடைய திட்டவட்டமான ஒழுங்குகள் இவைகளை மீறி நடப்பது பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ன மரணம் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் எனவே எச்சரிப்படையணும் உனக்கு வாழ்வை தந்தது சிருஷ்டிகராகிய தெய்வம் உன் நாசியிலே சுவாசத்தை தந்து நாட்களை நீடித்து தருவது அந்த சிருஷ்டிகராகிய பிதாவாகிய தேவன் அவருக்கு பயப்படணும் அவருடைய வேத வசனங்களுக்கு பயப்படணும் அவருடைய குமாரனும் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் பிதாவானவர் அருளின பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியின் வழிகாட்டுதலோடு நாம் இந்த மேன்மையான பரலோகத்தை சென்றடைய நாம் ஆயத்தப்பட வேண்டும் அல்லேலூயா நம்மை அங்கு அழைத்து செல்ல வேகமாய் வரப்போகிற சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் சும்மா மனம் போல வாழ்ந்தால் அப்புறம் இந்த பயங்கரங்கள் தான் பாத்திரத்தின் பங்காக இருக்கும் சகோதரனே அன்போடு சொல்லுகிறேன் விஸ்கியும் பிராண்டியும் பலவிதமான ட்ரேட்மார்க் ஐட்டங்களும் அப்படியே பளபளப்பா இருக்கும் பாட்டில்ல அது பாத்திரத்துல விட்டு நல்ல அருமையா தரும்பொழுது உனக்கு குடிக்க சந்தோஷமா இருக்கு உள்ள போனோடனே அது ஒரு கொந்தளிப்ப உண்டாக்கி அது இன்பமாக உனக்கு இருக்கிறது ஆனால் பைபிள் சொல்லுகிறது அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் துன்மார்க்கர் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு என்று சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படுங்கள் தீமையை விட்டு விலகுங்கள் அல்லேலூயா எசேக்கியேல் 38:22 சொல்லுகிறது கோகு மாகோகு ஜாதிகளுக்கு ஆண்டவர் அக்கினியையும் கந்தகத்தை அவர்கள் மேல் வர்ஷிக்க பண்ணி அந்த கடைசி எருசலேம் யுத்தத்திலே ஜெயமெடுப்பார் என்று சொல்லி இருக்கிறது அல்லேலூயா இயேசுவின் இரண்டாம் வருகையிலே ஒரு அர்மகதோன் யுத்தம் அதுக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவிலே எருசலேம் யுத்தம் எருசலேம் யுத்தத்தில் தான் இந்த கோகு மாகோகு கூட்டத்தார் முன்னணியில் வருகிறார்கள் அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி சத்ருவை பட்சிப்பார் என்று வெளிப்படுத்தலே தெளிவாய் இருக்கிறது அதைத்தான் இங்கே எசேக்கியேல் 38:22 சொல்லி இருக்கிறது அது அக்கினியும் கந்தகமும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எனவே இது நரகத்தினுடைய இரண்டாம் கலவை மூன்றாவது நரகத்தில் இருக்கக்கூடிய ஐட்டம் என்னன்னா வெளிப்படுத்தல் 14:11 படிக்கிறோம் அங்கே புகை பயங்கரமா இருக்கிறது புகை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் புகை அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் வாதையின் புகை புகை அங்கே இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்திக்கிறிஸ்துவின் முத்திரை தரித்தவர்களுடைய வாதையின் புகை காலாகாலம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடைய திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய வாதையின் புகை அடுத்தது இருள் இருக்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அந்த பெயர் வரிசையிலையும் பார்த்துட்டோம் இருள் இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நரகம் இருண்ட இடம் ஐந்தாவது இருள் மட்டுமல்ல காரிருள் காரிருள் அங்கே இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சோ இந்த ஐந்து காரியங்கள் அங்கே நிறைந்து கிடக்கிறது அக்கினி கந்தகம் புகை அப்புறம் இருள் காரிருள் இனி நான்காவதாக நரகத்தின் உயிரிகள் த பீயிங்ஸ் ஆஃப் ஹெல் நரகத்தில் யார் யார் இருக்கிறாங்க என்னென்ன உயிரிகள் இருக்கின்றன அதை குறித்து பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது மார்க்கு சுவிசேஷம் 9:48
அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இங்க நாம பார்க்கிறோம், அங்கே நரகத்துல என்ன இருக்கிறது? புழு இருக்கிறது. புழு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயங்கரமான புழுக்கள் அங்கே இருக்கின்றது. அதோடு கூட நாம் வேதத்திலே பார்க்கிறோம், புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை என்று தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லி இருக்கிறது. அதுவும் இதை குறிக்கிறது தான், புழு. அடுத்தது இன்னொரு வார்த்தை அங்கே இருக்கிறதுனால அதையும் எடுத்துக்கொள்ளுகிறேன், பூச்சிகள். புழு, பூச்சிகள். அப்புறம் ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார், அது பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட இடம். எப்பொழுது அந்த தேவ தூதர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு இது உண்டாக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த நரகத்துல இருக்கிறது யார்? பிசாசும் அவனுடைய தூதர்களும். பிசாசும் அவனுடைய தூதர்களும். சரி, இனி அடுத்தது நரகத்தை சுதந்திரிக்க போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, மனிதர்கள். மனிதர்களில் ஒரு கூட்டம் பாவிகளான மனிதர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்படாத மனிதர்கள். எக்காலமும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கைக்குள் தான் மனிதனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆதாமின் உடன்படிக்கை தொடங்கி சிலுவையில் செய்யப்பட்ட கிறிஸ்துவின் உடன்படிக்கை வரைக்கும் மனுக்குலத்துக்கு பல உடன்படிக்கைகளை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அந்தந்த காலத்தில் அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியும். அப்படி கீழ்ப்படியாதவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவின் உடன்படிக்கை, சிலுவையின் உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தத்தால் வந்த மீட்பை சுதந்திரிக்கணும், இல்லாவிட்டால் இந்த இடம்தான். ஆகவே நரகத்திலே வாழுகிறதும் வாழப்போகிறதும் என்று பார்த்தால் புழு, பூச்சிகள், அடுத்தது பிசாசும் அவனுடைய தூதர்களும், அடுத்தது கீழ்ப்படியாத, தேவனை கீழ்ப்படியாத மனிதர்கள். சரி, இனி ஐந்தாவது தலைப்பாக நரகம் மற்றும் பாதாளத்தின் அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஹெல் அண்ட் ஹேட்ஸ். நிறைய இருக்கிறது, வேகமாய் சொல்லுகிறேன். ஏன்னா நரகத்தை பற்றி ஒரு அளவுக்காவது நம்ம மைண்ட்ல அந்த அறிவு நமக்கு வரணும். பார்த்தீங்களா, 15 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். மத்தேயு 8:12 பார்க்கிறோம், அழுகை உண்டு. அங்க என்ன உண்டு? பாதாளத்திலே நரகத்திலையும் என்ன உண்டு? அழுகை. இங்க சிரிப்பு சந்தோஷத்துக்கு வாய்ப்பே கிடையாது, அழுகையே தான். ஆனா வேதனை தாங்க முடியாது. மத்தேயு 13:42, பற்கடிப்பு உண்டு. தன் பல்லை தானே கடிக்கிறது. எப்ப பல்ல கடிப்பாங்க? வேதனை தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுதுதான் மனுஷன் என்ன நர நரன் தன் பல்லையே கடிப்பான். அங்கே பற்கடிப்பு உண்டு. லூக்கா 16:24, வேதனை உண்டு. அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற பொழுது, பெயின், கடுமையான பெயின். இன்னைக்கு ஒரு புண்ணு வந்து அது பழுப்பு வச்சு ஆயிடுச்சுன்னா கடுமையான வலி, குத்தி குத்தி வலிக்கும், யாரால தாங்க முடியும் இல்லையா? இது முழுசுமே பெயின், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாம் பெயின் தான், வேதனை நிறைந்த ஒரு இடம் தான் பாதாளம், நரகம். அடுத்து பாருங்க சில காரியங்களை கூட அந்த லூக்கா 16 நம்ம படிக்கிறோம். பாதாளத்துல 24 தாகம் உண்டு. ஏன்னா அவன் தண்ணி கேட்கிறான், ஐஸ்வர்யவான், ஒரு சொட்டு தண்ணி ஆயிலும் கொடுங்க, அந்த லாசர் கையிலே அப்படியே தொட்டு நன்னைக்கு சொல்லுங்க அப்படிங்கிறான். தாகம், ஏன்னா இந்த சூடு, இந்த அக்கினி, அது தாகம். அடுத்தது அதே 24 பேச்சு உண்டு. அவன் அங்கிருந்து பேசுறான் பாருங்க, ஆண்டவர் நோக்கி ஆபிரகாம பார்த்து பேசுறான்னா அப்படி அர்த்தம் என்ன? ஆண்டவர் நோக்கி பேசுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது உணர்ச்சி உண்டு. நான் வேதனைப்படுகிறேன்னு சொல்றான், உணர்ந்து சொல்றான். உணர்ச்சி தான் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையே. வேதனை சகிக்கிறது, அனஸ்தீசியா கொடுத்து ஆபரேஷன் பண்ற மாதிரி, இது அப்படி கிடையாது. நோ அனஸ்தீசியா அட்டால். பயங்கரமா அந்த வேதனை அனுபவிக்கிறதுக்கே ஆண்டவர் விட்டுறார். உணர்ச்சி உண்டு. அப்புறம் நம்ம பார்க்கிறோம் 26 அவன் மனம் திரும்புகிறான் இல்லையா, நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேன் அப்படி எல்லாம் உணர்றான். ஆனா பலன் கிடையாது.
நரகத்துல போய் பாதாளத்துல போன பிறகு நான் ரொம்ப பாவிதான் அப்படின்னு உணர்ந்ததுனால ஒரு ரட்சிப்புக்கும் வாய்ப்பு கிடையாது. இந்த நாசியில சுவாசம் இருக்கிற மட்டும்தான் நமக்கு வந்து இயேசுவை தெரிந்து கொள்ள, நரகத்துக்கு தப்பிக்கொள்ள, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு பரலோகம் செல்லக்கூடிய அந்த காரியத்தை செய்ய நமக்கு வாய்ப்பு. அதனாலதான் அன்பர் அன்பானவர்களே, இன்று என்று இருக்கின்ற இந்த வேளையிலே அந்த ஆத்ம ரட்சிப்பை பெறணும். நாளை என்பது நம்ம கையில இல்லை, அடுத்த நிமிடம் என்பது கூட நம்முடைய அதிகாரத்தில் இல்லையே. அப்ப இதை அறிகிறவர்கள் கண்டிப்பாக நாம் உடனடியாக நம்முடைய செக்யூரிட்டி, நம்ம சேஃப்டியை பார்க்கணும் இல்லையா. அடுத்த நிமிஷம் கூட மரணம் இருக்குமே, சொல்ல முடியாது. அப்ப நான் இனி இதை அறிஞ்சவன் நான் வேஸ்ட் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த இயேசுவை என் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், இந்த பயங்கரமான பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் நான் என்ன செய்யணும், தப்புவிக்கப்படணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள் அவர் என்ன செய்கிறான். அங்கிருந்து 27ஆம் வசனம், பூலோகத்தை நினைக்கிறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு அப்படிங்கிறான். அப்ப அவன் பாதாளத்துல போன பிறகும் அவனுக்கு பூலோக நினைவும் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் இதெல்லாம் காட்டுறதுக்கு தான் அந்த காரியத்தை சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். நரகத்தை பற்றி அவ்வளவு தெளிவா அவர் பேசியிருக்க, சாரி பாதாளத்தை பற்றி அவ்வளவு தெளிவா பேசியிருக்கிறார். அப்ப பாதாளத்துல அவன் போயிட்டும் அவன் பூமியில வாழும்போது 5 சகோதரர்கள் உண்டு அப்படி சொல்லி நல்ல நினைவு அவனுக்கு இருக்கு, பூலோக நினைவு. அப்ப இதெல்லாம் மனுஷனுக்கு பாதாளத்துல போன பிறகு நினைவு வருது. அந்த பாஸ்டர் வந்து பிரசவம் பண்ணா நான் கேட்கலையே, அந்த விசுவாசி ஒருத்தர் வந்து நீங்க சர்ச்சுக்கு வாருங்கன்னு கூப்பிட்டார் நான் போகலையே, அந்த நண்பர் வந்து நீங்க செய்து தப்பு இதை செய்யாதீங்கன்னு சொன்னார் அவரை ஏசி விரட்டி விட்டுட்டனே, இப்படி எல்லா நினைவுகளும் அங்க வரும். அது இருக்கிற வேதனையில கூட கொஞ்சம் வேதனையை கொடுக்கும். அடுத்து பாருங்க அவன் என்ன சொல்றான், ஆபிரகாம் தகப்பனே சரி நான் தான் வந்துட்டேன், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், தயவு செய்து அவர்களும் இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி வேதனைப்படாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லாசர்வை அனுப்பி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. சகோதர பாசம் அவனுக்கு இருக்கு. சில ஆட்களுக்கு சொன்னா கஷ்டமா இருக்கு. சபைக்குள்ள வந்து ஆவியில நரம்புன பிறகும் சகோதர சிநேகம் வரமாட்டேங்க, எவ்வளவு பொல்லாத கோணம். ஆனா இவன் நரகத்தில கிடக்குறான், அவனுக்கு சகோதர சிநேகம் இருக்கு. வெக்கப்படாண்டாமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி இப்ப பாருங்கள் இந்த சகோதர சிநேகம் நல்லா இருக்கு. அப்போ இன்னொரு பக்கம் எடுத்துக்கொண்டா நல்ல சுபாவம் ஐஸ்வர்யவானுக்கு, ஆனா இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாதனாலதான் எங்க போயிருக்கான், பாதாளத்துக்கு போயிருக்கான். நல்ல சுபாவம் அவனை காப்பாற்றல, சகோதர சிநேகம் அவனை என்ன செய்யல, காப்பாற்றல. சகோதர சிநேகம் வேணும், ஆனா எப்ப வேணும், முதல்ல ரட்சிப்பு. ஆத்ம ரட்சிப்பு இல்லாம எந்த நல்ல சுபாவம் இருந்தாலும் கை கொடுக்காது. ஆத்ம ரட்சிப்பு வந்துட்டுன்னா அதோடு கூட இந்த நல்ல சுபாவம் வேணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அடுத்தது இதே வசனம், ஆத்ம பாரம் இல்லையா. அவன் சகோதர சிநேகத்தோடு கூட என்ன இருந்துச்சு, ஆத்ம பாரம். எப்படியாவது இந்த லாசர்வை அனுப்பி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களும் இந்த பாதாளத்துல வராம பண்ணுங்க அப்படின்னு அவன் கெஞ்சுகிறான். இப்ப பாருங்க, ஆத்ம பாரம் நரகத்துல போய் கிடக்கிறவனுக்கு இருக்கு, ஆனா இந்த உலகத்துல வாழுகிற தேவ பிள்ளைகள் சிலருக்கு என்ன சொன்னாலும் வரமாட்டேங்க, பயங்கர சுயநலத்துல கட்டப்பட்டு இருக்கிறாரு. நான் வாழ்ந்தா போதும், நான் பரலோகத்துக்கு போனா போதும் அப்படி இருக்கிறாரு. சொந்த சகோதரங்களை கூட ஆண்டவருக்குள்ள நடத்தாதவர்கள், முயற்சி எடுக்காதவர்கள், அதற்காய் ஜெபிக்காதவர்கள் உணர வேண்டும். அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமான ஆத்ம பாரம் இருந்தோம்னா பரலோகத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட கூடாது, நான் கிளியரா புரிஞ்சுக்கணும். வெறும் ஆத்ம பாரம் உன்னை பரலோகம் கொண்டு சேர்க்காது. இதை கேட்கிற சிலரை விட அதிகமான ஆத்ம பாரம் அந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்தது, ஆனா போன இடம் பாதாளம். ஏன்னா இயேசு இல்லை, இயேசுவின் ஆத்ம ரட்சிப்பை பெறல. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங்.
அதோடு சேர்ந்துதான் ஆத்ம பாரம் வரும். ஆத்ம ரட்சிப்பில்லை, இயேசுவோடு கைப்பிடித்து உடன்படிக்கை பண்ற ஞான ஸ்நானம் எடுக்கல, பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய பரலோக முத்திரை பெறல, ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதித்து சபையில் ஐக்கியமாய் இருக்கல, அப்படி என்ன எப்படி பரலோகம் போக முடியும்? ஆனா ஆத்ம பாரம் மட்டும் இருக்கு. உலக நாடுகளுக்கெல்லாம் ஜெபிக்கிற பாரம் இருக்கிறது, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக பயங்கரமாய் ஊழியம் செய்கிறது இருக்கிறது. அன்பர்களே, அன்போடு சொல்றேன், உங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லல, அன்போடு சொல்றேன், முதல்ல ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, முழுகி ஞான ஸ்நானம் பெறுங்க, அதான் இயேசுவோடு செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. பரிசுத்தாவியின் அபிஷேகமாகிய பரலோக முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை பெற்றுக்கொண்டு ஆத்ம பாரமும் ஜபமும் ஊழியமும் சகோதர சிநேகமும் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க பரலோகத்துல மேன்மை அடைவீர்கள். அல்லேலூயா. நீங்க பேசிக்க விட்டுக்கிட்டு வேற ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கிறது, அது உங்களுக்கே பரலோக அனுமதியை தடுத்து விடும். புரிந்து கொள்ளுவீர்களாக. ஸ்தோத்திரம். அப்புறம் இப்ப என்ன பண்ற பாருங்க, 23 வசனத்துல பரதீசின் மேன்மைகளை பார்க்கிறான். அங்கே ஆபிரகாம பார்க்கிறான், அவ மடியில லாசரு தேற்றப்படுகிறதை பார்க்கிறான். அது இன்னும் வேதனையா இருக்கு இல்லையா? வேதனையை விட வேதனை, அதை இழந்துட்டனே இழந்துட்டனே என்று கண்ணால பார்த்து வேதனைப்படுகிற பயங்கரவர் நிலையில் இருக்கிறார். அடுத்தது 26 வசனத்துல பார்க்கிறோம், அவனுக்கு இனி விடுதலை இல்லை. இனி அவனுக்கு அங்கிருந்து என்ன கிடையாது? விடுதலையே கிடையாது. அங்க ஆபிரகாம் சொல்றாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளப்பு இருக்கிறது, நீங்க ஒருபோதும் இனி அங்கிருந்து என்ன செய்ய முடியாது, இங்க வர முடியாது. நான் இங்கிருந்து லாசருவையோ யாரையும் உனக்கு அனுப்பி அங்க தண்ணி வாட்டர் சப்ளை பண்ணவும் முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது வந்து இனி விடுதலை இல்லாத ஒரு இடம் தான் பாதாளம் என்று சொல்லுவார். போனவர்கள் திரும்பி வரவே முடியாது. ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில ஒருவேளை பின்மாறி போயிட்டோம், திரும்பவும் மீட்பு இருக்கிறது. அல்லேலூயா. மறுதளிச்சு போயிட்டோம், திரும்பவும் மீட்பு இருக்கிறது. பேதுரு வாழ்க்கையில ஆண்டவர் இதெல்லாம் நம்ம காட்டி அதெல்லாம் பைபிள்ல எழுதி தந்திருக்கிறார். அந்த மறுதளித்த பேதுருவுக்கு மறுபடியும் மீட்பு கொடுத்தார், பின்மாறி போன பேதுருவுக்கு மீட்பு கொடுத்தார். உலகத்துல நாம இருக்கிற இந்த காலத்துல நமக்கு கிருபை இருக்கிறது, இயேசுடைய விலையேற பெற்ற ரட்சிப்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. அதனால ஒருவேளை பின்மாற்றங்களுக்குள் போயிருந்தீர்கள் என்றால், ஆண்டவரை மறுதளித்த சூழ்நிலையில கூட போயிட்டீங்கன்னு சொன்னாலும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததுன்னா, சகோதரனே சகோதரியே, கர்த்தரே இதை உங்களுக்கு கொடுக்கிறாரு, நீங்க புரிந்து கொண்டு மறுபடியும் இயேசுடத்தில் வாங்க. பாதாளத்துல போனவனுக்கு தான் திரும்பி வர முடியாது, பூமியில வாழுகிற நமக்கு திரும்பி வர முடியும். அல்லேலூயா. தருணத்தை வீணடிக்காதீங்க, இழந்து போகாதீங்க. அன்போடு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த அனுபவத்திலே வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், புழு பூச்சி இவைகளால் உண்டாகிற வேதனைகளும் அங்கு என்ன செய்கிறது? நிறைந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அந்த வேதனைகளும் அந்த பாதாளத்திலும் அந்த நரகத்திலும் பயங்கரமாக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். எதெல்லாம்? புழுக்களும் பூச்சிகளும் கொடுக்கிற வேதனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புழுக்களும் பூச்சிகளும் கொடுக்கிற வேதனைகள் அங்கே நிறைந்து காணப்படுகிறது. ஏசாயா 14 அதிகாரம் 11 வசனம், உன் ஆடம்பரமோ உன் வாத்தியங்களின் முழக்கமோ பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. உனக்கு பெட்டு வந்து புழு, உனக்கு பெட்டு பெட் ஸ்ப்ரெட் இருக்குதே மூடிட்டு படுப்பா இல்லையா, அது பூச்சிங்கிற. பூச்சிகளைத்தான் நீ மூடிக்கிட்டு படுத்த மாதிரி உன் மேல அவ்வளவு பூச்சிகளா இருக்கும். நீ எங்கதான் படுக்க முடியும்? அந்த புழுக்களுக்கு மேலதான். ஹியோ, என்ன வேதனை! இது சொல்லவே நமக்கு முடியல, அவ்வளவு வேதனைகள். அதனாலதான் உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவிக்கும் பொழுது
Udane nama nenevila vandu nikkavendi, naragam bayangaram, pulukkale, padukkai, poochigale, porvai, appudi oru nelamai namakku venduma, vendamendral, ulaga sittinbangalaya sagala paavangalai vittuviduvomaga, hallelujah. Indiki padukkayin kaliyattugal, vibacharam vesithanangal, olungatra nadakkaigal, kalla thodarbugal, ketta ketta kaariyangalai padangalla paakkirathu, chatting pandrathu, ivaigal sittinbangal, ana ivaigal tharugindra parisu enna theriyuma, kadaisila nithya nithya kaalamai, pulukkale padukkai, poochigale porvai, thambi தங்கச்சி, இந்த வார்த்தை அப்படியே உனக்குள்ள ஸ்ட்ராங்கா ஒலிக்கட்டும். பாவம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வரும்பொழுது பரலோகத்தை நினைக்கணும், அதை இழந்து போக கூடாது. மறுபக்கம் கட்டாயம் நினைக்க வேண்டியது இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த பாவத்தை ஒரு நாள் பாவ இன்பத்தை அனுபவிச்சு காலமெல்லாம் நாம் போய் புழுக்களோடும் பூச்சிகளோடும் வாழ முடியாது. அந்த ஒரு உணர்வு எல்லா உள்ளங்களிலும் வருவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே இன்னொரு காரியம் சொல்லி இருக்கிறது பாருங்க. அது இந்த வசனங்கள் லூசிபரை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 14 அதிகாரத்திலே 15 வசனத்துல சொல்லியிருக்கு, நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், தள்ளுண்டு போனாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருக்கிறது. அதே வேளையில 9 வசனம், கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அதிர்ந்தது, உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிற போது அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சயம் ஆனாயோ, எங்களுக்கு சமம் ஆனாயோ, சமானம் ஆனாயோ என்று சொல்லுவார்கள். அப்போ அங்க கூட ஒரு அறிமுகங்கள் இருக்கிறத நாம அறிகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தெரியும். ஒரு புதிய ஆத்மா அங்க போயிட்டுன்னா, நீயும் வந்துட்டியா, நீ வந்து சேர்ந்துட்டியா, இப்படிப்பட்ட நிலைமைகள் அங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்படி பல்வேறு பொல்லாத அனுபவங்கள், பிரியமற்ற அனுபவங்கள், ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத அனுபவங்கள் அத்தனையும் பாதாளத்திலும் நரகத்திலும் நிறைந்து இருக்கின்றன. ஆகவே அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப பிள்ளையே, உன் வாழ்க்கையை இந்த பாதாளத்துக்கும் இந்த நரகத்துக்கும் விலக்கி தப்புவித்துக்கொள். அல்லேலூயா. சரி, இனி 6 தலைப்பு, நரகம் செல்வோர் யார், யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, அதையும் ஒரு 5 குறிப்புகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். நரகத்துக்கு போகிறது யார், வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 10 வசனம், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அப்போ இந்த பிசாசானவன், டிராகான், அதாவது வலு சர்ப்பம், இவன் எங்க போவான், அந்த அக்கினி கடல்ல போய் பங்கடைவான். கடைசியிலே 1000 அரசாட்சிக்கு பிறகு எருசலேம் யுத்தம் முடிவிலே இந்த பிசாசானவனை, லூசிபரை, இந்த டிரகான் அல்லது வலு சர்ப்பம், இவனை கர்த்தர் அந்த அக்னி கடலிலே தூக்கி போடுவார். அவன் எங்க போவான், அவனுக்கு நியாய தீர்ப்பெல்லாம் எழுதி வச்சாச்சு, உறுதி. 2, அவனை சேர்ந்த தூதர்கள் அங்கே அத்தனையும் கூட்டமா போயிடும். மத்தேயு சுவிசேஷம் 25:41, 25:41, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அப்ப பிசாசுக்காக மட்டுமல்ல அந்த நித்திய அக்கினி,
அவனோடு அவனுடைய அனைத்து தூதர்களுக்கும் அந்த நித்திய அக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அப்ப அவர்களையும் அன்றைக்கு நரகத்திலே சேர்த்து தள்ளுவார். இதுதான் அந்த அவனோடு விழுந்து போன தூதர்கள். அடுத்தது மூன்றாவது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்படுவார்கள். மிருகம் என்றால் அந்திகிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி அவனோடு கூட இருக்கிறவன். இந்த ரெண்டு பேரும் இனிதான் எழும்ப போகிறார்கள். இயேசு பரிசுத்தவான்களை ஆகாயத்திலே எடுத்துக்கொண்ட உடனே அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். அவனோடு கூட ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி வெளிப்படுவான். அவள் ரெண்டு பேருமாக சேர்ந்து இந்த வலுசற்பமாகிய பிசாசினுடைய அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் பயங்கரமாக ஏழு ஆண்டுகள் கிரியை செய்வார்கள். அந்த ஏழு ஆண்டுகள் முடிவில் தான் இயேசு தாம் எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு தம்முடைய தூதர்களோடு ஒலிவு மலையிலே வந்து இறங்குவார். அப்பொழுது அர்மகதோன் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே இந்த அந்திகிறிஸ்துவாகிய மிருகத்தையும் இந்த கள்ளத்தீர்க்க தரிசியையும் கர்த்தர் பிடித்து உயிரோடு அக்கினி கடலிலே தள்ளுவார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆயிரம் வருஷ அரசாட்சி. அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி அளவு இந்த வலுசற்பமாகிய பிசாசானவனை பாதாள குழியிலே சிறை வைத்திருப்பார். அதுக்கு பிறகு அவனை அவிழ்த்து விடுவார். அவன் ஒரு எருசலேம் யுத்தத்தை கொண்டு வருவான். அந்த யுத்தத்தின் முடிவில்லேதான் முதலாவது நான் வாசித்தது போல வெளிப்படுத்தல் இருபது பத்து அந்த டிரகான் வலுசற்பமும் இந்த இடத்திலே தள்ளப்படுவான். திரும்பவும் அதை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் இருபது பத்து. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். இது அன்னைக்கு நடக்கிறது சொல்லியிருக்கு. ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் முந்தி போயிடுவான். ஆயிரம் வருஷத்துக்கு முந்தியே இந்த அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் போயிடுவானு. அங்கே ஆயிரம் வருஷம் தாண்டி அவர்கள் இருக்கிற அந்த இடத்துல இந்த பிசாசானவனும் போய் சேருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது வலுசற்பமாகிய பிசாசு, ரெண்டாவது அந்த பிசாசனுடைய ஆவிகள் தூதர்கள், அடுத்து மூன்றாவது அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும், நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்போம். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்தாம் வசனம் கூட சேர்த்து வாசிக்க வேண்டியது, சாரி ஒன்பதுலேருந்து வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்பதுலேருந்து. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப அந்திகிறிஸ்துவின் காலத்திலே 666 முத்திரையை தரித்தவர்கள், அவருடைய சொரூபத்தை வணங்கினவர்கள் அத்தனை பேரும் இந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அந்த முத்திரையை தரிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ரட்சிப்பின் வாய்ப்பு இல்லை. அந்த அந்திகிறிஸ்துவினுடைய அந்த சிலையை வணங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ரட்சிப்பின் வாய்ப்பு இல்லை. அப்படி வணங்குகிறவர்கள், முத்திரை தரிக்கிறவர்கள் அத்தனை பேரும் இந்த நரகம் என்கிற கெஹன்னா என்கிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். ஐந்தாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக
காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதியிருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுதல் என்று சொல்லும் பொழுது ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகளுடைய பெயர் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. அவர்கள் இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுகையில் இயேசுவோடு சேர்க்கப்படுகிற கூட்டம். அடுத்தது இயேசு ஆகாயத்தில் வந்து தேவ பிள்ளைகளை சேர்த்து கொண்ட பிறகு 7 வருடங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நிகழ்ச்சி பரலோகத்தில் நடக்கும். பூமியிலே அந்திகிறிஸ்துவனுடைய அரசாட்சி நடக்கும். அது முடியும் பொழுது இயேசு நம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட மறுபடியும் பூமிக்கு வருவார். வந்து இந்த பூமியிலே ஆண்டவர் 1000 வருட அரசாட்சி செய்கிறார். அதன் முடிவிலே எருசலேம் யுத்தம் நடக்கிறது. அதிலே ஆண்டவர் சாத்தானை ஜெயித்து அவனை அக்கினி கடலில் போடுறார். இந்த எல்லா காலமும் இந்த 1000 வருட அரசாட்சி, அதுக்கு முந்தின 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் எல்லாம் நம்ம அவரோட கூட இருக்கிறோம். நம்ம பேர்களும் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு. அது ஸ்பெஷல், நம்மளை வந்து முதல்ல சேர்த்துக்கிறார். அதுக்கு பிறகு இந்த எருசலேம் யுத்தம் முடிந்த பிறகு இந்த வானத்தையும் பூமியையும் அழித்து அவர் வெள்ளை சிங்காசனம் போட்டு ஒரு நியாய தீர்ப்புக்காக உட்காருகிறார். அதுதான் வெளிப்படுத்தல் 20:11-15 அதை பற்றின விளக்கம் தான். அப்படி அவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது நாமெல்லாம் அவரோடு கூட சிங்காசனங்களில் உட்காருகிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட ஒரு குரூப் நாம. அடுத்தது அந்த வெள்ளை சிங்காசனம் போட்ட உடனே எல்லாரையும் உயிரோடு எழுப்புவார். உலகத்தில் எல்லா மனுஷனையும் உயிரோடு எழுப்பும் போதுதான் அந்த வெள்ளை சிங்காசனத்தில் வலது பக்கம் நிற்பவர்கள், இடது பக்கம் நிற்பவர்கள். செம்மறியாட்டு கூட்டம், வெள்ளாட்டு கூட்டம். இதிலே ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்தை திறந்து, ஞாபக புஸ்தகத்தை திறந்து, பைபிளை திறந்து, நியாயபிரமாண புஸ்தகத்தை திறந்து, இன்னும் பல புஸ்தகங்கள் நமக்கு தெரியல, 3 புஸ்தகத்துக்கு பேர் தான் நமக்கு தெரியும். இந்த புஸ்தகங்களை திறந்து அவைகளில் எழுதியிருக்கிறபடியே நியாய தீர்ப்பு கொடுத்தார். அப்ப ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவனாக காணப்பட்டவன் எவனோ, அதுலதான் அந்த பெயர் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு செட் இருக்கு. இவர்கள் 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் முடிஞ்சுதான் உயிரோடு எழும்புவார். ஆனாலும் இவர்களை கர்த்தர் நரகத்திலே போடுகிறதற்கு அல்ல, அவர்களை புதிய பூமியில் வைப்பதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய பெயரும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. திரும்பவும் சொல்லுகிறேன், முதல்ல ஸ்பெஷலா இருக்கு பெயர்கள், ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்நானம், உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து பூரணராகும்படி தங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் சாயல் தரிக்கணுமே என்று பிரயாசப்பட்டு சுபாவங்களில் சீர்திருந்தி கிறிஸ்துவுக்காய் ஊழியங்களிலே பங்கெடுத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கிறிஸ்துவ சாட்சியாய் வாழ்ந்த பூரணராக்கப்பட்டவர்கள், அதுதான் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். இனி அந்த நிலை இல்லை. ரட்சிக்கப்பட்டார்கள், அபிஷேகம் பெற்றார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், உபதேசத்தின் வழியிலெல்லாம் வந்தாங்க. ஆனால் அதற்குரிய ஒரு தகுதியும் ஆயத்தமும் பெறவில்லை. அவர்கள்தான் இந்த பூமிக்குரிய மேனிகள். அவர்களுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த பெயர்கள் அந்த கடைசி நியாய தீர்ப்பில் தான் வாசிக்கப்படும். அவர்கள் புதிய பூமியை சுதந்திரிக்க போவார்கள். ஏற்கனவே இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாம் முதற் பலன்கள், நாம் புதிய எருசலேம் என்கிற மோட்ச பட்டணத்தை சுதந்திரிப்போம். நாம் வானத்துக்குரிய மேனிகள், பிதாவோடும் இயேசுவோடும் இருக்கிறவர்கள். ஆனால் இந்த கூட்டம், இப்பொழுது சொன்னேனே, இந்த கூட்டம் பூமிக்குரிய மேனிகள். மற்றவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அத்தனை பேரும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதிலே மனசாட்சி காலத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, நியாய பிரமாண காலம், கிருபையின் காலம், 7 வருட உபத்திரவ காலம், எல்லாம் 1000 வருஷ அரசாட்சி காலம், மொத்தம் ஆதாமின் சந்ததி முழுவதுக்கும் நியாய தீர்ப்பு. ஒரு ஆத்மாவை கூட விட மாட்டார். ஆகவே இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுவோம். நரகம் செல்வோர் யார்? இனி கடைசியாக முக்கியமாக கிருபையின் கால பாவிகள். இப்ப வாழுகிற நம்ம காலத்தில் யாரெல்லாம்
பரலோகத்துக்கு போ இந்த நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் யார் அதை தான் பார்க்க போறோம் நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் யார் இதை நாம் வாசிக்கும் போது நீங்க கவனிக்கணும் நம்ம பார்வையில ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் மட்டும் அல்ல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டம்னு சொல்லியும் ஆகாதவர்களாய் போகிறதும் உண்டு அதுவும் பட்டியல் இருக்கு இதெல்லாம் சேர்த்து வசனங்களிலிருந்து நாம் அறிவடையும்படி நான் வாசிக்கிறேன் தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள் முதல்ல ஒரு பட்டியல் வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் இதுக்கு விளக்கமே தேவையில்லை இல்லையா பயப்படுகிறவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் தேவை பயம் என்பது இட் இஸ் அ நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் மேன் ஒரு ஹியூமன் ஒரு ஒரு மனிதனுக்கு பயம் என்பது ஒரு இயற்கையான ஒரு காரியம் அப்போ திடீர்னு எதிர்பாராத இப்படி கையை வச்சுட்டா அப்படி பயப்படதான் செய்வான் ஒரு பூச்சி வந்து கொட்ட வருது பயப்படதான் செய்வோம் ஒரு துஷ்ட மிருகம் வருது பயப்படதான் செய்வோம் ஒரு ஒத்தை கத்தி தூக்கிட்டு வர்றான் பயம் வந்துடும் இது வேற இந்த பயத்தை பற்றி சொல்லலை ஏன்னா பயம் கொஞ்சம் இருக்கணும் மனுஷனுக்கு தேவ பயம் இருக்கணும் இல்லையா பெரியோரை மதிக்கிற அந்த பயபக்தி எல்லாம் இருக்கணும் இது அப்ப என்ன பயத்தை சொல்லுதுன்னா மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் வேதம் சொல்லு தேவ பயமோ ஜீவ ஊற்று கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்ப இந்த பயங்களை குறித்து நீங்க பார்க்கும்போது தேவனுக்கு பயப்படணும் ஆனால் மனுஷருக்கு என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது நீங்கள் மனுஷருக்கு பயந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா நீங்க இந்த பட்டியல்ல இருக்கிறீங்க பயப்படுகிறவர்கள் இன்றைக்கு ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று சத்தியத்துல தெளிவா நீங்க அறிந்து கொண்ட பிறகும் மனுஷருக்கு பயந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்தோம் மனுஷருக்கு பயந்து அது வேண்டான்னு வச்சிட்டு இருக்கிறீங்களா இப்படி பயப்படுகிறவர்கள் அப்புறம் அவிசுவாசிகள் கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அந்த ரட்சிப்பின் வழியில் வராதவர்கள் அடுத்தது அருவருப்பானவர்கள் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் இருக்கிறது ஆணோடு ஆண் அவலட்சணமா நடக்கிறது சரீரத்திலே ஒழுக்கம் இல்லாம நடக்கிறது அருவருப்புகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொலைபாதகர் கொலை பழைய காலத்துல பழைய ஏற்பாட்டுல கொலை செய்தல் புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்லி இருக்கிறாரு சகோதரனை பகைக்காத உள்ளத்துல பகை இருந்தாலே அது கொலைக்கு சமானம்னு சொல்லி இருக்காரு கவனமா நம்ம ஜீவிக்கணும் விபசாரக்காரர் எல்லா வித விபசாரங்கள் சூனியக்காரர் சில ஆவிகளை கையில் வைத்து கொண்டு சூனியம் செய்வது மந்திரவாதம் செய்வது குறி சொல்லுவது இதெல்லாம் எந்த பெயர்ல சொன்னாலும் சரி சிலர் கிறிஸ்தவ சாயம் பூசி உள்ள வேற ஆவிகளை வச்சுட்டு குறி சொல்லி தீர்க்க தரிசனம் என்றும் சொல்லுவார்கள் கவனமா இருக்கணும் ஏமாந்து போக கூடாது ஆகவே எந்த ஒரு இந்த மாதிரி காரியங்கள்ல இறங்கிடக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தது விக்கிரகாராதனைக்காரர் தேவன் ஆவியாயிருக்கிறார் தேவனுக்கு ஒரு ரூபம் கொடுக்க முடியாது அவர் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார் வானத்திலே உள்ளவைகளுக்கு ஒப்பாக பூமியில் உள்ளவைகளுக்கு ஒப்பாக தண்ணீரில் உள்ளவைகளுக்கு ஒப்பாக யாதொரு விக்கிரகத்தையும் சிலைகளையும் செய்யக்கூடாது அதை நமஸ்கரிக்கவும் கூடாது அப்ப விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது அடுத்தது பொய்யர் பொய் பேசுகிறவர்கள் மாய்மாலம் உள்ளவர்கள் ரெண்டு பேருக்கும் பொய்யர் என்று தான் பேர் பொய் வார்த்தை பொய் வாழ்க்கை இது இருக்கக்கூடாது ஆகவே இதெல்லாம் இருந்தால் பைபிள் சொல்லுகிறது இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு பட்டியல் இரண்டாவது 1 கொரிந்தியர்
ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்தாகிய ரெண்டு வசனங்களில் இன்னொரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று குருந்தியர் ஒன்பது சாரி ஒன்று குருந்தியர் ஆறு ஒன்பதும் பத்தும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்கன்னா எங்க போவாங்க? இங்கதான் போவாங்க, நரகத்துக்கு. யார்? வேசி மார்க்கத்தார். வேசி மார்க்கம்னா என்ன தெரியுமா? கலப்பட மார்க்கம். அது வந்து மார்க்க சம்பந்தமானது. வேசித்தனம் என்று அந்த லைன்ல அல்ல, விபச்சாரம் என்று எடுக்க முடியாது, மார்க்க சம்பந்தமானது. இன்றைக்கு மார்க்க சம்பந்தமான அந்த விசுவாச காரியங்களிலேயே மனிதர்கள் சில மார்க்கங்கள்ல கெட்டவைகளை போதிக்கிறார், கெட்டவைகளுக்கு இடம் கொடுக்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட வேசி மார்க்கம். இன்னொன்னு கலப்படம். கர்த்தரையும் வைத்துக்கொண்டு உலகத்தையும் வைத்துக்கொண்டு ரெண்டையும் கலப்படமாக்க கூடாது. அண்ட ரொம்ப கரெக்டா சொல்லி இருக்கிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீ இயேசுவுக்கும் உலக பொருளுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட கலப்படங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தது விக்கிரக ஆராதனை, அடுத்தது விபசாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், தன் சொந்த சரீரத்திலே தானே இன்பம் காணுகிற பொல்லாத பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். ஆண் புணர்ச்சிக்காரர், ஹோமோசெக்சுவல்ஸ், ஆணோடு ஆண் சரீர உறவு வைத்துக் கொள்ளுகிறவன், பெண்ணோடு பெண், மிருகங்களோடு, பறவைகள் பட்சிகள் எதோடும் சரி, தன் சரீரத்தை இப்படிப்பட்ட காரியங்களுக்காக பயன்படுத்துகிற எல்லாரும் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். அந்த ரங்கத்திலே ஒளிப்படத்திலே இப்படிப்பட்டதான பழக்க வழக்கங்கள் இருந்தால் கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை எச்சரிப்படைந்து திருந்த வேண்டும். திருடர், திருடர்கள், பிக் பாக்கெட் அடிக்கிறவன் தொடங்கி ராத்திரி வந்து வீட்டை உடைச்சு திருடுகிறவன், எல்லா திருடர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருள் ஆசைக்காரர்கள், பொருள் ஆசை. இந்த உலகத்தில் உள்ள பொருள் மேல ஆசை வந்தா பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஏன்னா அது இழுத்துட்டு போயிடும், அது இழுத்துட்டு போயிடும். அது சொத்தாசையா இருக்கட்டும், பண ஆசையா இருக்கட்டும், பொருள் ஆசை, பதவி ஆசை என்று நிறைய இருக்கிறது. இந்த ஆசைகளை ஜெயிக்கத்தான் பரிசுத்தாவிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதுல எல்லாம் கவலையினமா வாழ்ந்தா, நான் சொன்னேன்ல கடைசியில் நான் சபைக்கு தான் போனேன், பைபிளை தான் கையில வச்சிருந்தேன், எல்லாம் சொல்லியும் விஷயம் இல்லை. ஏன்னா இந்த ஆசை அப்படியே நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும், அது நம்மை தேவனுக்கு நேரா வளர விடாது, இந்த உலகத்துக்கு நேராவே பிடிச்சு கட்டி போட்டுரும். ஆகவே பணம் எவ்வளவு கையில இருந்தாலும் பணம் மனசை தொடாம பார்த்துக்கிடணும், பொருள் எவ்வளவு இருந்தாலும் பொருள் மனசுக்குள்ள ஏறாம பார்த்துக்கிடணும். அந்த ஆசை என்பது இங்க பொருள் அல்லது பணம் அல்லது பதவி அல்லது சொத்து ஏதோ வந்து மனசுக்குள்ள ஏறி அப்படியே நிறைஞ்சு இருக்க ஆரம்பிச்சிட்டுனா அதான் ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார். வெறியர்கள், வெறி, போதை வெறி. அது மட்டும் இல்ல, மாம்ச வெறி. அடுத்தது உபதேச வெறி. உபதேசத்துக்காக நம்ம பக்தி வைராக்கியமா இருக்கணும், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், விட்டு கொடுக்க கூடாது வாழ்க்கையில. ஆனா நான் சொன்ன உபதேசம் தான் சரின்னு வாதுக்கு போய், அல்லது இந்த டிபேட் மாதிரி என்ன சொல்றது, ஆர்கியூமெண்ட், அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணி கடைசியில் அடிதடியில கூட போய் முடியுது. அது தெய்வீகமானதா இல்ல? நான் இருக்கிற உபதேசத்தில் அமையல, அவனை நேசிக்க மாட்டேன், அது என்ன வெறி? மாம்ச வெறி அல்லவா?
உண்மையாய் உபதேசம் கீழ்படுகிறவன் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் அல்லவா? அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். உங்களிடத்தில் கேட்கிறவர்களுக்கு சாந்தமாக நீங்கள் புத்தி சொல்லணும். இப்படித்தானே பைபிள் சொல்லுது. அப்ப அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளல, சாந்தமா மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலன்னா அது ஒரு ஆவிக்குரிய தன்மை அல்ல. வெறித்தனம், ஞானஸ்நானம் என்கிற விஷயத்தை பேசிய சண்டை உண்டாக்குறவங்க இருக்காங்க. சண்டை போட்டுருவாங்க கடைசியில், தர்க்கம், அடுத்து சண்டை, அப்புறம் விட்டு கொடுக்க மாட்டான், அடிபிடியில வரைக்கும் போயிடும். வெறி, எதுல வெறி இருந்தாலும் வெறி என்பது தப்பு. அடுத்தது உதாசினர். உதாசினர் என்றால் நாவை தவறாய் பயன்படுத்துகிறவர்கள். ஃபவுல் டங்க், நாக்கு சரியால் சரியில்லாத நாக்கு, போய் பேசுறது, குற்றம் பிடிச்சு பேசிட்டு இருக்கிறது, பலவிதமான கெட்ட காரியங்கள், நாவில் சண்டையை உண்டு பண்றது, அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, நாவினாலே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கொள்ளைக்காரர், கொள்ளைக்காரர் கர்த்தருடைய காணிக்கையை கொள்ளையடிக்கிறவன் தொடங்கி அரசாங்கத்தினுடைய வகையை கொள்ளையடிக்கிறவன், பொது சொத்துக்களை கொள்ளையடிக்கிறவன், அடுத்தவனுடையதை கொள்ளையடிக்கிறவன், எல்லா கொள்ளைக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள் என்று 1 கொரிந்தியர் 6:9-10 வசனங்கள் திட்டமாய் பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இனி ஒரு சிலர் சொல்றேன், 2 தெசலோனிக்கேயர் 1:7-10 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தை அறியாதவர்கள் இந்த அக்கினியில் போவார்கள் என்று பைபிள் சொல்லு. ஐயோ, அவர்கள் அறியவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ரோமர்ல ஆண்டவர் அதை கரெக்டா எழுதி இருக்கிறார். தேவனை பற்றி அறிவது தேவன் உண்டாக்கினவைகளினாலேயே உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமே இல்லை. சொல்லியிருக்கு, நீ தேடியாயிலும் கண்டடைய வேண்டும். ஆகவே அறியாமை உள்ளவர்களுக்கு தண்டனை இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தீவிரமா சுவிசேஷம் சொல்லி ஆகணும். அல்லேலூயா. சில சொல்லுவோம், அறியாதவன் அப்படி விட்டுருப்பா, அறியாதவன் விட்டு அவன் அக்கினியில் போவான் என்று 2 தெசலோனிக்கேயர் 1:7-10 வசனங்கள் சொல்லுகிறதே. அதனால எல்லாருக்கும் அறிவிக்கணும். அடுத்தது அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதையும் அந்த 2 தெசலோனிக்கேயர் 1:7 சொல்லியிருக்கு. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லியிருக்கு. சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கும் தண்டனை, சுவிசேஷத்தை அறிந்து அதுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் தண்டனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 10:15, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், whoever rejects the gospel will be punished. கரெக்டா சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை நிறைய பேர் சுவிசேஷத்தை அறியாமையினால் அவங்க வந்து ஏற்காம தள்ளுகிறாங்க, ஆனா அதுக்கு தண்டனை உண்டு. அப்போ 1, சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு தண்டனை. 2, சுவிசேஷத்தை அறிந்தும் கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை. 3, சுவிசேஷத்தை ஏற்காமல் ரிஜெக்ட் பண்ணி தள்ளுகிறவர்களுக்கு தண்டனை. சங்கீதம் 9:17, தேவனை மறக்கிறவர்களுக்கு தண்டனை. தேவனை மறக்கிறவர்களுக்கு நரகம் என்று சங்கீதம் 9:17 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அடுத்து மத்தேயு 23:15-33 வசனங்கள்ல பார்க்கிறோம், மாயக்காரர்களுக்கு, மாயக்காரர்களும் அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஐயோ அவர்களுக்கு நரகம். மத்தேயு 7:21-23 அக்கிரம செய்கைக்காரர்களுக்கு நரகம். இது யார் அக்கிரம செய்கை? இது உடனே நம்ம வந்து அந்த மோசமான கெட்ட பாவம் செய்யறவன் நினைப்போம். ஆனா இங்க என்ன சொல்லி தெரியுமா, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்தவர்கள், இயேசுவின் நாமத்தில் பிசாசு துரத்தினவர்கள், இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், அவர்களில் ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அக்கிரம செய்கை செய்திருக்கிறீர். நீங்க செய்தது ஊழியம் இல்ல, ஏன்னா அது அக்கிரமம். நீ வசனத்துக்கு ஒவ்வாததை செஞ்ச, எனக்கு பிரியமில்லாததை நீ செய்தாய், அதை நான் ஊழியம் என்று அங்கீகரிக்க முடியாது. அது அக்கிரம செய்கை என்று மிக திட்டமா ஆண்டவர் சொல்றார். அதனால ஊழியக்காரர்கள் இதிலே ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம பைபிள் படி ஊழியம் செய்யணும்.
அப்போ நம்ம நிலை நிற்போம் வசனத்தை விட்டுட்டு சும்மா வேற காரியங்கள் எல்லாம் வச்சு ஊழியம் செய்ய ஆரம்பித்தால் திரும்ப திரும்ப அந்த எச்சரிப்பு மனசுக்குள்ள வரணும் அக்கிரம செய்கை அது ஊழியம் என்று கர்த்தர் சொல்லவே மாட்டார் நம்ம பேர் வச்சுக்கலாம் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பூமியோட முடிஞ்சிடும் கர்த்தர் அதை ஊழியம்னே அங்கீகரிக்க மாட்டாராம் ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அற்புத அடையாளம் நடத்துகிறவர்கள் பிசாசுகளை துரத்துகிறவர்கள் சபை நடத்துகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி வசனத்தின்படி செய்யாவிட்டால் அங்கீகரிக்கப்பட மாட்டோம் வசனத்தை திரும்பி பாருங்கள் இன்னைக்கு உலகத்துல எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது சபைக்குள்ளேயே எத்தனையோ வேண்டாத காரியங்களை ஒவ்வொருத்தரும் நுழைத்து கொண்டே இருக்கிறீர்கள் அன்பு சகோதரங்களே போதகர்களே நாம் எச்சரிப்படையணும் யாரோ செஞ்சாங்கன்னு சொல்லி பைபிள்ல இல்லாததெல்லாம் நீங்க மேடையில ஏத்துறீங்க பைபிள்ல இல்லாததெல்லாம் சபைக்குள்ள செயல்படுத்துறீங்க கணக்கு கொடுத்து நிக்க முடியுமா பயப்பட வேண்டாமா நாம் கர்த்தருக்கு நடத்துகிற நமக்கே தேவ பயம் இல்லை என்றால் நடத்தப்படுகிற மக்கள் எப்படி தப்புவிப்புக்கப்படுவார்கள் அன்புடன் சொல்லுகிறேன் எச்சரிப்பான காரியம் எல்லாம் செஞ்சு முடிச்சு அங்க போய் நிற்கும் போதுதான் சொன்னாரா நீ என் நாமத்தை வச்சு அற்புதம் செய்தேன்னு சொல்ற நீ தீர்க்க தரிசனங்கிற நீ பிசாஸ் துரத்துனேங்கிற எனக்கு உங்களுக்கு தெரியாதப்பான்ட்டார் நான் உங்களை அறியேன் என் கண்ணு பார்வையில நீங்க இல்லப்பா நீங்க செய்தது அக்கிரம செய்கை அதனால அன்பானவர்களே ரொம்ப கவனமா இருக்கணும் விசுவாசிகளும் நிதானிக்கணும் எல்லா கூட்டத்துல போய் உட்காராதீங்க எல்லா வீடியோவும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க எல்லா டெலிவிஷன் சேனல்லையும் போய் உட்கார்ந்து பண்ணாதீங்க அது வசனத்தின்படி இருக்கான்னு தயவு செய்து ஆலோசித்து பாருங்க பைபிளை வாசிங்க நீங்க வாசித்தாலே ஆண்டவர் உங்களுக்கு அது தருவார் அந்த ஞானத்தை இவர் செய்கிற ஊழியம் வசனத்தின்படி செய்யல அப்புறம் எதுக்கு அங்க போய் உட்காரணும் அதுல இருந்து விலகி நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லேலூயா சிந்தித்து செயல்படுங்கள் கடைசி காலம் கர்த்த நீதி உள்ளவர் ஆகவே அக்கிரம செய்யக்காரர் நரகத்தில் இருப்பார்கள் அடுத்ததாக மத்தேயு 5 அதிகாரம் 22 வசனம் சகோதரனை நியாயமின்றி கோபப்படுகிறவன் சகோதரனை வீணனே என்று சொல்லுகிறான் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறான் இவங்க எல்லாம் நியாய தீர்ப்புக்கு ஆளாவார் அப்போ சொந்த சகோதரனை உடன் பிறந்தவரா இருக்கலாம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவரா இருக்கலாம் அது யாரா இருக்கட்டுமே இன்னொருத்தர நியாயம் இல்லாம கோபப்படாதீங்க வீணனேன்னு சொல்லாத யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லாத மூடனே ஃபூல் என்று சொல்லாத அறிவிட்டவனேன்னு சொல்லாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வார்த்தைகள்ல திருந்தணும் சகோதரங்களை நேசிக்கணும் ஒருவரை ஒரு கனம் பண்ணணும் அதுதான் நமக்குள் நல்ல சுபாவம் அது மட்டும் இல்ல இதெல்லாம் சொன்னா தண்டனை இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அடுத்து மத்தேயு 18:6-7 வசனங்கள்ல பார்க்கிறோம் பிறருக்கு இடரல் உண்டாக்க கூடாது இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ சிலர்லாம் ரொம்ப இடரல் உண்டாக்குறார் நீங்க ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சீங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் நல்லது அந்த ஆசீர்வாதத்தை ஒரு ஆடம்பர செலவா நீங்க பண்ணும்போது நீங்க பிறரை இடர பண்றீங்க உனக்கு ஆண்டவர் வஸ்திரம் வாங்க நல்ல காசு தந்தார் ஆனா நீ உடுத்துகிற வஸ்திரம் சிலரை இடர பண்ணு அவன் பாவத்துல விழுகிறதற்கு உன்னுடைய வஸ்திரம் காரணமா இருக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வஸ்திரம் வஸ்திரமா இருக்கணும் வஸ்திரத்தினால இன்னைக்கு அநேகரை இடர பண்ணுகிறவள் இருக்கிறார்கள் ஆடம்பரத்தினால அநேகரை இடர பண்ணுகிறவள் இருக்கிறார்கள் உள்ள எல்லாம் அனுபவிச்சு உலகத்தை அனுபவித்துக்கிட்டு அதனால பிறர் பலவீனமான விசுவாசிகள் இடறி போகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆயிலும் எல்லாம் தகுதியாய் இராது எவ்வளவு அழகாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லி இருக்கிறார் நான் இதை அனுபவிப்பேன் யார் என்னை தட்டி கேட்க முடியும் என்னுடைய வாழ்க்கை அதிகாரம் உண்டு ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன் ஏன்னா அது தகுதி இல்லை ஒரு தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்கிற எனக்கு ஒரு தேவ ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற எனக்கு நான் மற்றவளை இடர பண்ணுகிற காரியங்களை செய்யக்கூடாது
ஒரு வேடிக்கைக்கு சொல்லுவார்கள், பனமரத்துக்கு அடியில நின்னு பாலை குடிக்காதப்பா. ஏன்? நீ பனமரத்துக்கு அடியில நின்னு குடிக்கிறது பால் தான், ஆனா தூரத்துல இருந்து ஒருத்தையும் பார்ப்பான், அவன் கிளாஸ்ல வெள்ளையா இருக்கும், நீ நிக்கிறது பனமரத்துக்கு அடியிலையா இருக்கும், அவன் கள்ளு குடிச்சான்னு சொல்லிடுவான். சொன்னதோடு நிறுத்துவானா? இவரே கள்ளு குடிச்சாரு, நானும் குடிக்கலான்னு போய் குடிச்சிருவான். ஆனா நீங்க குடிச்சது பால் தான். இதுதான் நம்ம இடரல் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லுது. அப்ப எனக்கு ஏன்னா ஏன் வீட்டு பணம் மரம், நான் அதுகிட்ட பாலை குடிச்சா என்ன, தண்ணியை குடிச்சா என்ன அப்படி சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஆண்டவர் சொல்லாரு, பலவீனமான சகோதரன், உன் நிமித்தம் இடரல் உண்டாகாம நீ என்ன செய்துக்க, வாழ்ந்துக்க. அதை கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருந்து குடிக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. இப்படி சிலர்லாம் ஒரு துணிஞ்ச நட, அது துணிஞ்ச நட வந்து மாம்சத்திலிருந்து வரக்கூடியது, ஆவிக்குரியது அல்ல. இதனால பிறரை இடர பண்ணினால் குற்றம் உங்கள் மேல் சுமரும். அதனால நம்மால முடிஞ்ச அளவு நாம வந்து தப்பு செய்யவும் கூடாது, நாம தப்பு செய்யற மாதிரி ஒரு தோற்றம் கூட வெளியே வராத அளவுல நம்ம நடந்துக்கணும். ஆணும் பெண்ணும் பேசி பழக வேண்டிய வாய்ப்புகள் வருகிறது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நின்று பேசுங்க. நீங்க எவ்வளவு பரிசுத்தவானா இருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தவாட்டியா இருந்தாலும், நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க. உங்க உறவா உங்க இந்த அந்த சம்பாஷணை அது பரிசுத்தமா தான் இருக்கும். தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு வேற என்னமோ நினைக்கிறான். அப்ப அவனை ஏன் இடரல் உண்டாக்கணும்? அவனுக்கு ஒரு கெட்ட பேருக்கு ஏன் நம்ம ஆளாகணும்? கொஞ்சம் தள்ளி நின்று பேசு. எல்லார்ட்டையும் அதை கவனமா நம்ம பார்க்க. சில காரியங்களை எனக்கு தெரிஞ்சதை சொல்லுகிறேன். இன்னும் அநேக விஷயம் இருக்கும், நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவப்பட்டிருப்பீங்க, பிறர் அனுபவப்பட்டதை சொல்ல கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்கணும். நம்ம கொஞ்சம் நம்மை மாத்திரம் நம்ம பார்த்து நமக்கானதை மட்டும் யோசிக்காதபடி பிறனுக்கானவைகளையும் என்ன செய்யணும், யோசிக்கணும். அடுத்த ஆளுக்கு இடரல் கொடுக்காம எந்த அளவுக்கு வாழ முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது ஏற்கனவே சொன்னதுதான், மத்தேயு 5:29, மார்க்கு 9:43-45-47 இந்த வசனங்கள்ல, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்க கூடாது, காலு இடரல் உண்டாக்க கூடாது, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்க கூடாது. அப்ப கால் இடரல் உண்டாக்க கூடாது. எல்லாரும் போறாங்கன்னு எங்கேயும் போகாத, காலினால இடரல் வரும், பாவம் வரும், எல்லா இடத்துக்கும் போகாதேன்னு சொல்றார். போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. பாவத்தினுடைய சோதனைகள் இருக்கக்கூடிய இடத்தை தவிர்த்து விடுங்க, போகாதீங்க. அந்த கால் அங்கதான் போகணும், விரைந்து ஓடும், அதை நிறுத்துங்க. ஆண்டவர் நிறுத்துங்கன்னு சொல்லல, தரித்து போடுன்னே சொல்லிட்டார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கை சும்மா இருக்காது. கை என்னமோ செய்யும், என்னென்னமோ எழுத சொல்லும், என்னென்னமோ இப்போ உள்ள இதற்கெல்லாம் டிஜிட்டல் கை தானே ஃபுல்லா வேலை செய்யுது. டிஜிட்டல் ஆபரேஷன்ஸ் எத்தனையோ காரியங்களை பார்க்க சொல்லும், எத்தனையோ காரியங்களை செயல்படுத்த சொல்லும். கை இடரல் உண்டாக்குகிறதா? கை இடரல் உண்டாக்குனா கையை தரிச்சு போடுங்கிறார். கத்தருக்கு சோதரம். அடுத்து பாருங்கள், கண், கண் இடரல் உண்டாக்க இடம் கொடுக்கூடாது. கண்ணின் காட்சிகள் இவைகளினால் நிறைய பேர் கெட்டு போகிறார்கள். இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், நரகம் பயங்கரமான. கத்தருக்கு சோதரம். அடுத்து பாருங்கள், நீதிமொழிகள் 9:18 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 9:18, ஆயினும் ஸ்தோத்திரம் 13 அது இருக்கிறது. மதியற்ற ஸ்திரீ, மதியற்ற ஸ்திரீ, அவள் வேசி. கடைசியில 18 மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும், அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். பேதையான வாலிபன், ஒரு மதியற்ற ஸ்திரீ, அவள் இவனை கவர்ந்து இழுத்து கொண்டு போகிறாள். கடைசியில முடிவு என்ன? நீ நினைக்கிறாய் இன்பம் கிடைக்கும் என்று, ஆனால் முடிவு அவளோடு கூட போன விருந்தாளிகள் எல்லாம் ஏற்கனவே நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள், அப்ப நீயும் அங்கதான் போக போற என்று எச்சரிக்கிறார். மதிகட்ட ஸ்திரீகள், மதிகட்ட ஆண்கள், யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல சரீர பிரகாரமாய் கெடுக்கிறவர்கள்,
கெட்டுப்போகிறவர்கள் இவர்களுக்கு விலகி இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 7:27. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் பாத்தீங்களா பைபிள்ல. இந்த மாதிரி பெண்களை பின்பற்றி போகிற ஆண்கள், ஆண்களை பின்தொடர்ந்து செல்லுகிற பெண்கள், உன் தகப்பனையும் தாயும் பின்தொடர்ந்து நட, உன் கணவனை உத்தமமாய் பின்பற்றி நட. கர்த்தருக்கு சோதரம். தேவையில்லாம வேறு ஆண்களையோ பெண்களையோ பின்பற்றி செல்லாதிருங்கள். இந்த மாறிப்பட்ட தவறான நோக்கங்கள் கெட்டவைகள் இன்று உனக்கு தித்திப்பாயிருக்கும். ஆனால் அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி என்று சொல்லியிருக்கு. அது மரண அறைகளுக்குள் உன்னை கொண்டு சேர்க்கும் என்று சொல்லியிருக்கு. இதெல்லாம் வேதத்தில் உள்ள திட்டவட்டமான வார்த்தைகள். இதையெல்லாம் கேட்டுட்டோம். இன்னும் நான் கொஞ்சம் அனுபவிப்பேன்னு போனா மீண்டு வர முடியாத லெவல்ல போகும். அதுதான் நரகம், அதுதான் பாதாளம். அதுக்கப்புறம் மீண்டு வர முடியாது. ஆனபடியினாலே நம்முடைய ஜீவன் நம்ம கையில் இல்லை, நம்முடைய நாட்களும் நிமிடங்களும் நாழிகைகளும் நம்முடைய கையில் இல்லை. நம் கர்த்தருக்கு பயப்படுவோம், பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வருவோம். இன்னும் கூட ரெண்டு சேர்த்து சொல்லிடுறேன். மத்தேயு 25:30, தாலந்தை புதைத்தவனையும் கர்த்தர் விடல, அவனையும் சொல்றாரு புறம்பான இருள தூக்கி போ. தாலந்தை புதைக்க கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று தந்திருக்கிறாருன்னா அதுல எதிர்பார்க்கிறார், அதை நிறைவேற்றணும். தாலந்தை ஏதோ அடுத்த ஆளை குறை சொல்லி, ஊழியக்காரரை குறை சொல்லி, சபையை குறை சொல்லி, சமுதாயத்தை குறை சொல்லி, நீங்க உங்களுக்கு இருக்கிற தாலந்துகளை நீங்க பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தாமல் இருந்தால், கர்த்தர் உங்களை வைத்த இடத்துல இருந்து செயல்படாமல் இருந்தா கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணும்னு மட்டும் இல்லை, இந்த வசனத்துல தண்டனை உண்டு என்று சொல்லியிருக்கு. மத்தேயு 22:13, கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் ராஜா விட்டு கல்யாண விருந்துக்குள்ளே வந்தவனை வெளியே போ சொல்லுன்னு மட்டும் சொல்லல, அவனை போய் என்ன பண்ணு, புறம்பான இருள போடுன்ட்டார். கல்யாண வஸ்திரம் அவ்வளவு முக்கியம். வஸ்திரம் என்பது முக்கியம். பலருக்கு அது தெரியல. இந்த காலத்துல நமக்கு வஸ்திரம் தரிப்பித்தது ஆண்டவர். ஏதேன் தோட்டத்திலே இன்றைக்கு சாதாரண வஸ்திரத்தை ஒழுங்கினமா போட்டு போட்டு எல்லாம் நீ தாங்களும் கெட்டு அடுத்தவங்களையும் குட்டிச்சவராகிற நிலைமை தான் நடக்கிறது, சங்கடமா இருக்கிறது. ஆனால் பரிசுத்தமுள்ள தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், படைத்தவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், நமக்கு வஸ்திரம் தரிப்பித்த தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். கவனமா இருக்கணும். அடுத்தது, இந்த கல்யாண வஸ்திரம் என்பது தகுதி. அந்த கல்யாண வீட்டுக்குள்ள வரணும்னா அந்த வஸ்திரம் நீ தரிக்கணும் இல்லையா? ஒரு ஸ்கூல்ல போனா அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் நீ போகணும். அது மாதிரி குறிப்பிட்ட ஸ்தாபனங்கள், இப்போ இந்த ஸ்தாபனத்திலையும் ஊழியக்காரங்களுக்கு வஸ்திரத்துக்கு ஒழுங்கு உண்டு. அதை தரித்தவன் தான் கல்யாண வஸ்திரம் தரித்தவன். மற்றவன ஆண்டவர் சொல்ல புறம்பான இருள போடு, உனக்கும் தண்டனை உண்டு. ஒரு காரியம் தேவன் வைத்திருக்கிறார், தேவன் ஒழுங்குகளை கனம் பண்ணுகிறார். ஒரு பெற்றோர், அந்த வீட்டுக்கு அதிகாரிகள், அவர்கள் வைத்த ஒழுங்கு அந்த வீட்டில் இருக்கணும், இல்லாவிட்டா பிள்ளைகளுக்கு தண்டனை உண்டு. அது அந்த வீட்டில் இது இல்லையே, இல்ல ஒன்ன இந்த வீட்டில் பறக்க பண்ணி இருக்கிறார். இந்த பெற்றோர் சொல்லு, நீ கேளு, அதுதான் உன்னிடத்துல கத்தர் கேட்பார். அது மாதிரி ஒன்னு இந்த ஸ்தாபனத்தில் ஆண்டவர் ஊழியத்துக்கு வச்சிருந்தாருன்னா, இந்த ஸ்தாபனத்தில் இனி ஊழியம் செய்கிறேன்னா இதற்கு கீழ்ப்படி. ஒருவேளை ஸ்தாபனம் கொஞ்சம் விட்டு தண்டிக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய தண்டனை உனக்கு உண்டு. இது வெறும் ஸ்தாபனத்தினுடைய சட்டம் அல்ல, இது தேவ ஒழுங்கின்படியாய் கர்த்தர் ஒழுங்கு பண்ணின ஸ்தாபனத்திலே நடத்துகிறவர்கள் வச்சிருக்கிறது, அதுக்கு கீழ்ப்படியணும். இந்த சாதாரண அறிவு சிலருக்கு இல்லை. இங்க ஒரு வேஷம் காட்டுறது, அங்க ஒரு வேஷம் காட்டுறது. இந்த ஒரு வஸ்திர விஷயத்துல நிறைய தப்பு செய்யக்கூடிய ஊழியக்காரன் கீழ்ப்படியாமை மாய்மாலம், எத்தனையோ தவறுகளை அடுக்கடுக்காய் செய்கிறீர்கள். மனம் திரும்புங்கள். கர்த்தருக்கு சோதரம். இனி முக்கியமானது, இந்த கல்யாண வஸ்திரம் பைபிள்ல எது வஸ்திரம்னு சொன்னாலும் வாழ்க்கையை குறிக்கிறது. அப்ப ராஜா வீட்டு கல்யாணம்னு சொல்றது அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தாகிய 7 ஆண்டுகள் பரலோக அந்த மேன்மைக்குள்ள பிரவேசிக்கிறது. அங்க போகணும்னா நமக்கு ஒரு வஸ்திரம் தரிப்பிக்கணும். அது கர்த்தர் தருகிற வஸ்திரம், அது மெல்லிய வஸ்திரம், அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய நீதியின் கிரியைகள். நாம் இந்த வாழ்க்கையில ஆண்டவர் பிரியமாய் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து வசனங்களை ஏற்றுக்கொண்டு வசனத்தின் வழி நடப்பதுதான்
அந்த மெல்லிய வஸ்திரம், அந்த கல்யாண வஸ்திரம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வஸ்திரம். அப்படி உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த நல்ல வஸ்திரம் தரித்து நாம் என்ன செய்யணும்? அந்த வாழ்க்கையாகிய வஸ்திரம் அதை தரித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வஸ்திரம் தரிக்காதவர்கள் எல்லாம் புறம்பான இருளிலே. சோ நிறைய பட்டியல் இருக்கிறது, நாம கவனமா இருக்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய நோக்கம் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் ஒரு நல்ல உணர்வை தரணும். உலகம் சதம் அல்ல, உலகம் நம்மை ஏமாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமோ பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள். அந்த ஒரு வாஞ்சையோடு காணப்பட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிடங்கள் ஜெபித்து நான் நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பயபக்தியோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. நரகம் எவ்வளவு பயங்கரம்! இந்த நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ள ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. காரணம் அவர்தான் நம்மை இந்த நரக பாதாளத்திலிருந்து விடுவிக்க, நரக பாதாளத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிற பாவத்திலிருந்து விடுவிக்க. இதையெல்லாம் வச்சு தூண்டி நம்மை நரகத்துக்கு இழுத்து செல்லுகிற பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு சிலுவையிலே நம் ஒவ்வொருவருக்காக படாத பாடுகளை ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்றும் பரலோகத்தின் மேன்மையான வாசஸ்தலமாகிய புதிய எருசலேமை நமக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து அகிலாண்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டும் இருக்கிறார். இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் மீட்படைவோம், மற்றவர்கள் எல்லாம் கைவிடப்படுவார்கள். நரகம் பயங்கரம். இன்று நீ கண்ணை மூடினால் பாதாளத்தில் கண்ணை திறப்பாயோ, பரதீசில் கண்ணை திறப்பாயோ? நீ பாதாளத்துக்கு விலகி பரதீசுக்குள் வர வேண்டும் என்றால் மனம் திரும்புங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட பரிசுத்த ஆவியின் வரத்தை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள். விட்டு விலகு என்று பைபிள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். பரிசுத்த சபையிலே அங்கம் வைத்து ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து அப்பம் பிட்குதலிலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருங்கள். இன்னும் கிறிஸ்துவின் சாயலை என் உள்ளான மனிதனிலே நான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சுபாவ சீர்திருத்தத்துக்காக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்காக, நீதியின் மேல் நீதி செய்வதற்காக பூரணராகும்படி முன்னே செல்லுங்கள். வேத வசனம் காட்டும் வழியிலே திட்டமாய் நடவுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவரோடு சேர்க்கப்பட வேண்டும். பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் தப்பு வைக்கப்பட வேண்டும். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜோம் பண்ணுங்க. எந்த பாவம், எந்த அக்கிரமம், எந்த கெட்ட காரியம் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பார். சகல பாவங்களையும் அவர் மன்னிப்பார். அதற்கு இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. பாவங்களை நீ அறிக்கை செய்தால் எல்லா நியாயத்தையும் நீக்கி உன்னை சுத்திகரிப்பார். இனி அந்த பாவம் செய்யாதபடி விடுதலை தாரும் என்றும் கேளுங்கள். அந்த பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. இந்த பாவத்தின் சிந்தை, பாவத்தின் போராட்டம், திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்ய வச்சிடக்கூடாது.
பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் தாரும் ஆண்டவரே கேளுங்கள் வாய் திறந்த பிள்ளைகளே பெரியோரே தயவாய் உங்களுக்காக சொல்லுகிறேன் புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க அந்த பாவத்தின் போராட்டம் கூட இனி இவன்ட்ட வந்து போராடினாலும் இந்த பாவத்தை செய்ய மாட்டான்னு சொல்லி ஓடி போகணும் அந்த பிசாசு அந்த பாவத்தை கொண்டு ஓடி போகணும் அப்படி அந்த பாவத்தின் மேல் எனக்கு பூரண ஜெயம் வரணும் பாவ மன்னிப்பு பாவத்தில் விடுதலை பாவத்தின் மேல் ஜெயம் மன்னிப்பும் விடுதலையும் ஜெயமும் தாருமையா என்று கேட்போம் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பாவத்தின் பலன் நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாததல்லோ நிச்சயம் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்ச லோகம் சேர்ந்திடலாம் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடலாம் பாவத்தின் பலன் நரகம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் உலக இன்பம் நம்பாதே நம்பாதே அதின் ஈச்சையாவும் ஒழியும் ஒழியும் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் ஆமென் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் சொலோகம் சேர்ந்திடுவோம் காலம் எல்லாம் போகுதே போகுதே உலகமாயிலே ஓ தேவ கோபம் வருமுன் உன்மீட்பரண்டை வாராயோ வருமுன் உன்மீட்பரண்டை வாராயோ இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் மோட்சலோகம் சேர்ந்திடலாம் இயேசு ராஜா வருவார் ஆமென் பாவியான என்னையும் யான என்னையும் என்னையும் என் நேசர் ஏற்றுக்கொண்டாரே ஆசீர்வாதம் பெறுவார் இயேசு ராஜா வருவார் ஹல்லேலூயா ஓ க்ளோரி இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சேர்ந்திடுவோம் இயேசு ராஜா வருவார் ஆமென் 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 எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமென் பாவங்களை அறிக்கையிட்டவர்கள் இப்ப வாய் திறந்து சோதனம் பண்ண ஆரம்பிங்க இன்னும் கொஞ்சம் காலம்தான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் பரிசுத்த வாழ்க்கை வாழுவோம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீ வேகமாய் பரிசுத்த ஓட்டத்தை ஓடு இன்னும் கொஞ்ச காலத்துல வாழ்க்கை கெடுத்து போடாதே இன்னும் கொஞ்ச காலத்துல பாவத்துக்கு இட கொடுக்காதே இன்னும் கொஞ்ச காலம்தான் பிசாசின் வஞ்சகத்திலே விழுந்து போகாதே
இன்னும் கொஞ்ச காலம் தான். ஆமென். உலக சிற்றின்பங்களை விழுந்து போகாதே. இயேசுவை நோக்கி பா. இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவே பரிசுத்த வாழ்வு வாழ எனக்கு கிருபை தாரும். இந்த போராட்டங்கள், இந்த அசுத்தத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், அநீதியின் கிரியைகள் என்னை விட்டு முற்றிலுமாய் மாறி போவதாக. உடைந்து போகட்டும். பாவத்தின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து மாறுவதாக. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை, தேவனுடைய கிருபை எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் வருவதாக. கிருபையில் நான் கீழ்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த வார்த்தையின்படி தேவ கிருபை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். பரிசுத்தாவியனுடைய ஆளுகை நிரப்பட்டும். தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை. பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். பாவம் மன்னிப்பை கொடும் ஆண்டவரே. இனி அந்த பாவம் செய்யாதபடி, இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அதில் ஜெயத்தை தாரும், ஜெயத்தை தாரும். ஆமென். பரிசுத்த வாழ்வு எங்களுக்கு எளிதாய் மாறட்டும். ஒரு நீச்சல் ஆழத்திலே பரிசுத்தாவியானவர் எங்களை சுமந்து செல்ல வேண்டும். நாங்களாக பிரயாசப்பட்டு செய்யும் பொழுது அடிக்கடி வீழ்ச்சிகளும் தோல்விகளும் வருகிறது. பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, எங்களை இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரியும் ஐயா, வசனத்தால் அனுதினம சுத்திகரியும் ஐயா. ஓ தேவ கிருபை எங்களை நிரப்பட்டும் ஐயா. அல்லேலூயா. உமது அபிஷேகம் பரிசுத்தாவியினால் எங்களை கழுவுவீராக. பாதாளத்தை குறித்த, நரகத்தை குறித்த ஒரு பயம், ஓ அது பயங்கரமானது என்கிற சிந்தை எல்லா உள்ளங்களை நிரப்பட்டும் ஐயா. நானும் அல்லேலூயா பாடிக்கொண்டு ஆகாயத்தில் என் இயேசுவை சந்திப்பேன் என்கிற நம்பிக்கை, அதற்கான எதிர்பார்ப்பு, அதற்கான தகுதி, அதற்கான ஆயத்தம், அதற்கான விழிப்பு எல்லாருக்கும் மறுபடி செபிக்கிறோம். நான் பரம எருசலேம் வாசி, நான் பரம எருசலேம் வாசி. I am a citizen of the New Jerusalem. உலமா ஷமலமா கரமௌதரா. எல்லா உள்ளங்களும் கர்த்தருக்காக எழும்பட்டும். பாவ உலகிலே பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமா எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லார் கரங்களை தட்டி கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நரகம் எவ்வளவு பயங்கரம், பாதாளம், பாதாள குழி, நரகம் அல்லது அக்னி, அக்னியும் கந்தகம் எறிகிற கடல், இவைகளை குறித்து பல காரியங்களை பார்த்தோம். எங்கள் வாழ்வு எப்படி இருந்தால் அதற்கு தப்பித்துக் கொள்ளலாம், எப்படியெல்லாம் இருந்தா அப்படிப்பட்டவர்கள் அங்கே போவார்கள் என்பதை குறித்தெல்லாம் விவரமாய் படித்தோம். இந்த வசனங்கள் எங்களுக்குள் தெளிவாய் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். எனக்குள், எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வசனங்கள் ஸ்ட்ராங்கா நினைப்பூட்டப்படணும். நாங்கள் ஒவ்வொருவரும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதவள் செவ்வையாய் முன் செல்ல கிருபை செய்யும். நாங்கள் புதிய எருசலேம் வாசிகள், நாங்கள் பரம எருசலேம் வாசிகள். இது எப்பொழுதும் எங்களுக்குள் எழுந்து கொண்டு இருக்கட்டும். சாத்தானை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, ஆண்டவரே இந்த பாதாள வல்லடிகளை எல்லாவற்றையும் ஜெயிக்க, சொந்த மாம்சத்திலிருந்து எழும்புகிற தவறான ஆலோசனைகளை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை அருளுங்கப்பா. சபையாக கர்த்தர் உமக்குள்ளே கட்டி எழுப்பணும். ஆமீன். ஸ்தாபனமாக எங்களை கட்டி எழுப்பணும். எல்லா ஆவிக்குரிய மக்களை நாங்கள் நினைக்கிறோம். இந்த அனுபவத்துக்குள் வந்த அத்தனை பேரும் இயேசுவின் வருகையில காணப்படக்கூடிய அளவிலே எங்கள் அனைவரையும், இந்த தலைமுறையில் வாழுகிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும்
நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சபையோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆமே துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்